வணக்கம். இன்றைய செய்தி அறிக்கைக்கு உங்களை வரவேற்பது ஐஸ்வர்யா ரவிசங்கர். வெனிசுவேலாவில் ஆளும் அதிபர் நிக்கோலஸ் மடுரோவுக்கு எதிரான போராட்டங்கள் தீவிரமாகி வருகின்றன. இந்த நிலையில் அங்கு பணியாற்றி வரும் அமெரிக்க தூதரக ஊழியர்களை நாட்டை விட்டு வெளியேறுமாறு அதிபர் மடுரோ உத்தரவிட்டுள்ளார். ஆனால் அத்தகைய உத்தரவை பிறப்பிக்க அவருக்கு அதிகாரமில்லை என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இதன் பின்னணியில் வெனிசுவேலா எதிர்க்கட்சித் தலைவரான குவான் குவைட்டோ மாற்று அரசு அமையும் வரை நாட்டின் புதிய தலைமையை ஏற்பதாக சுயமாக அறிவித்துக் கொண்டார். அவரது தலைமையை ஆதரிப்பதாக அமெரிக்கா, பிரேசில் உள்ளிட்ட அண்டை நாடுகள் தெரிவித்துள்ளன. துரோகம் அழித்த அரசாங்கத்தை முடிவுக்கு கொண்டு வரவும் சுதந்திரமாக தேர்தல் நடப்பதற்காகவும் வெனிசுவேலாவின் இடைக்கால அதிபராக மத்திய நிர்வாகத்தின் அனைத்து அதிகாரங்களையும் ஏற்பதாக உறுதியளிக்கிறேன். இந்த நிலையில் வெனிசுவேலாவில் ஆளும் அதிபர் மடுரோவுக்கு தொடர்ந்து விசுவாசமாக செயல்பட்டு வரும் அந்நாட்டு ராணுவம் அவரது உத்தரவின்படி ஏராளமான அரசியல் பிரமுகர்களை கைது செய்து வருகிறது. அவர்களை அடைத்து வைக்க பயன்படும் பிரம்மாண்ட கட்டடத்தின் பின்னணியை அலசுகிறது இந்த சிறப்பு செய்தி. 300 கடைகள் அடங்கிய வணிக வளாகமாக இந்த கட்டடம் விளங்கியிருக்க வேண்டும். இன்றோ அரசியல் சிறைச்சாலையாக மாறியிருக்கிறது. சமீபத்திய காலங்களில் பல குழப்பங்களை வெனிசுவேலா எதிர்கொண்டுள்ளது. 2014 மற்றும் 2017 ஆண்டில் அரசுக்கு எதிரான போராட்டங்கள் இங்கு தீவிரமாகின. கலவர தடுப்பு காவல்துறையுடன் மோதியதில் ஆயிரக்கணக்கானோர் கைது செய்யப்பட்டார்கள். அவர்களில் பலரும் வெனிசுவேலாவின் உளவு அமைப்பின் தலைமையகமாக விளங்கி வரும் எல் ஹெலிகோய்டிக்கு கொண்டு செல்லப்பட்டார்கள். சர்ச்சைக்குரிய கட்டடத்தை அறிந்தவர்களில் ஒருவர் ரோஸ்மித் மண்டில்லா. அதிபர் மடுரோவின் அரசை எதிர்த்த அரசியல் கட்சியின் உறுப்பினராக இருந்ததால் 4 ஆண்டுகளுக்கு முந்தைய போராட்டங்களின் போது கைதானவர். வெனிசுவேலாவில் மிகப்பெரிய துன்புறுத்தல் சிறையில் 2.5 ஆண்டுகளை கழித்தேன். அங்கு எங்களைப் போல 50க்கும் மேற்பட்டோர் அடைக்கப்பட்டிருந்ததாக நான் அறிந்திருக்கவில்லை. கடந்த 2 ஆண்டுகளில் அந்த எண்ணிக்கை 300 ஆகியிருக்கிறது. இங்கு கைதானவர்களிடம் ஒப்புதல் வாக்குமூலம் பெற எந்த விலையும் கொடுக்க காவல்துறையினர் தயாராக இருந்ததாக கூறப்படுகிறது. அந்த காலகட்டத்தில் இந்த சிறைச்சாலையில் பணியாற்றிய இரு காவலர்கள் தங்களின் அடையாளத்தை வெளியிடக்கூடாது என்ற நிபந்தனையோடு பிபிசியிடம் பேசினார்கள். பிடிபட்டவர்களிடமிருந்து தகவல்களை பெற பிளாஸ்டிக் பையால் முகத்தை இறுக மூடி மூச்சு திணற வைப்பார்கள். தங்களின் பாதுகாப்புக்காக காவலர்களிடம் சிறிய மின்னணு சாதனங்கள் இருக்கும். கைதிகளின் கழுத்து, பாதங்கள், விலா எலும்பு, பிறப்புறுப்பு பகுதிகளில் கூட அதை பயன்படுத்துவார்கள். எவ்வளவு காலத்திற்கு இந்த துன்புறுத்தல் நீடிக்கும்? அது பிடிபட்டவர்களின் தன்மையை பொறுத்தது. எல்லோருமே ஒரே மாதிரியான உடல் அமைப்பையோ உடல் வலிமையோ ஒரே வயதுடையவர்களாகவோ இருக்க மாட்டார்கள். அந்த துன்புறுத்தல் திட்டமிட்டு நிகழ்த்தப்படுவதாக இருந்தது. அதில் நீங்களும் ஈடுபட்டீர்களா? இல்லை. இப்படி கேட்க காரணமே பிடிபட்டவர்களில் சிலர் நீங்களும் அவர்களை தாக்கியதாக கூறுகிறார்கள். பிறர் மீது குற்றம் சாட்டப்படும் முன்பு ஆதாரத்தை காண்பிக்க வேண்டும். எனது பெயரிட்டு அப்படி கூறுவது மிகவும் கடினம். கடந்த ஆண்டு மே மாதம் சிறைச்சாலையில் போதிய வசதிகள் கோரி போராடிய கைதிகள் அதை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார்கள். ஆனால் விரைவிலேயே அவர்களிடமிருந்து கட்டடம் மீட்கப்பட்டது. ஆனால் நாட்டில் நீடிக்கும் கொந்தளிப்பான நிலையால் மீண்டும் மற்றொரு திருப்பம் இங்கு ஏற்படுமோ என்ற கேள்வியும் அனைவரது மனதிலும் எழுகிறது. மாலி நாட்டின் பாலைவன பிராந்தியமான சாஹில் பருவநிலை மாற்றத்தின் விளைவால் புதிய அச்சுறுத்தலை எதிர்கொண்டு வருகிறது. உள்ளூர் மக்களை அது எவ்வாறு பாதிக்கிறது என்பதை இந்த சிறப்பு செய்தியில் பார்க்கலாம். சஹெல் தனது பாலைவன பிராந்தியத்துக்காக நீண்ட கால போரின் தாக்கத்தில் சிக்கியுள்ளது. இப்போதோ பருவநிலை மாற்றத்தின் புதிய அச்சுறுத்தலை எதிர்கொண்டு வருகிறது. அல்கைதா, இஸ்லாமிய அரசு என்று தங்களை அழைத்துக் கொள்ளும் IS குழு உள்ளிட்ட தீவிரவாத அமைப்புகளின் தாக்குதலுக்கு மாலி நாடு அவ்வப்போது ஆளாகி வருகிறது. இதனால் உலகின் மிகவும் அபாயகரமான அமைதி காப்பு பணியாக கருதப்படும் இந்த பிராந்தியத்தில் ஐநா படையினர் களத்தில் உள்ளார்கள். 63 வயது விவசாயி போயோ அல்பரக்கா வறட்சி முதல் வெள்ளம் வரை என இங்கு நிலவிய அனைத்து கொடுமைகளுக்கும் சாட்சியாக இருக்கிறார். கடந்த ஆண்டு இங்கு மறக்க முடியாத அளவுக்கு பெருமழை கொட்டி தீர்த்தது. அதன் விளைவால் இவரது பயிர்கள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு வீட்டிலும் நீர் புகுந்தது. இதனால் விரிசல் அடைந்த மண் குடிசை இப்போது இவரது வாழ்விடமாகியிருக்கிறது. உங்களின் மிகப்பெரிய எதிரியார் மோதலா அல்லது பருவநிலை மாற்றமா? மோதல்கள், பருவநிலை என மாலியில் எல்லாமே பிரச்சனை தான். சில குடும்பங்களில் சாப்பாட்டுக்கே வழி இல்லை. 10 பிள்ளைகளுக்கு இவர் உணவளித்தாக வேண்டும்.
இங்கு முந்தைய தலைமுறையை விட இன்றைய தலைமுறையினரின் நிலைமை மிகவும் மோசமாக உள்ளது. ஆயுத குழுக்களில் இந்த சிறார்கள் சேர கட்டாயப்படுத்தப்பட்டார்கள். அவர்களுக்கு இப்போது இந்த மையம் அடைக்கலம் வழங்கியுள்ளது. வன்முறையிலிருந்து எனது குடும்பம் தப்பியது. எங்களின் கால்நடைகளை பராமரிக்க நான் தங்கிவிட்டேன். ஆனால் மழை பொய்த்ததால் பட்டினியில் விலங்குகள் ஒன்றன் பின் ஒன்றாக உயிரிழந்தன. அதனால் ஆயுத குழுவில் சேருவதை விட எனக்கு வேறு வாய்ப்பு இல்லை. இங்கு வாழும் கிட்டத்தட்ட அனைவரது நிலையும் இப்படித்தான். வெப்பநிலை அதிகரிப்பால் வளங்கள் குன்றி வருகின்றன. அதனால் உலகம் மறந்த இந்த பிராந்தியத்தின் பிரச்சனைகளுக்கு காலம் கடக்கும் முன்பாக தீர்வு காண வேண்டும் என்ற ஏக்கமும் எதிர்பார்ப்பும் உள்ளூர் வாசிகளிடம் நிலவுகிறது. அடுத்து மேலும் சில முக்கிய செய்திகள். அமெரிக்க நாடாளுமன்ற கூட்டுக் கூட்டத்தில் அதிபர் டொனால்டு டிரம்ப் இந்த ஆண்டு ஆற்றவிருந்த தொடக்க உரையை தள்ளி வைப்பதாக கூறியுள்ளார். நாடாளுமன்ற வருடாந்திர உரையை நிகழ்த்த சபாநாயகர் நான்சி பெலோசி அதிபருக்கு விடுத்த அழைப்பை பின்னர் திரும்ப பெற்றார். இந்த நிலையில் அரசு சேவைகளின் முடக்கம் நீங்கினால் மட்டுமே நாடாளுமன்றத்தில் வருடாந்திர உரை ஆற்றுவேன் என்று அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். காங்கோ நாட்டின் புதிய அதிபராக ஃபெலிக்ஸ் சிஷகேடி பதவியேற்றுக் கொண்டார். அங்கு 18 ஆண்டுகளுக்கு முன்பு அதிபராக ஜோசப் கபிலா பதவிக்கு வந்த பிறகு ஏற்படும் முதலாவது ஆட்சி மாற்றமாக இந்த நிகழ்வு கருதப்படுகிறது. இருப்பினும் ஆட்சி கவிழ்ப்பு முயற்சி இது என்று எதிர்க்கட்சி வேட்பாளர் மார்டின் ஃபயலோ கூறியிருந்தார். உளவு பார்த்த குற்றச்சாட்டில் ஆஸ்திரேலிய எழுத்தாளர் யாங் கஞ்சன் கைது செய்யப்பட்டுள்ளதாக சீனா தெரிவித்துள்ளது. சீன அரசின் விமர்சகரான யாங்குக்கு தங்கள் நாட்டு தூதரை சந்திக்க அனுமதி வழங்குமாறு ஆஸ்திரேலியா கேட்டுக் கொண்டுள்ளது. மத்திய இங்கிலாந்தின் ஒரு கிராமத்தில் தற்காப்பு கலை பயிற்சிக்காக ஒரு மாணவர்கள் குழு வாரந்தோறும் கூடி வருகிறது. டைக்வாண்டோ எனும் தற்காப்பு கலையில் பிளாக் பெல்ட்டும் அவர்கள் பெற்றுள்ளார்கள். இளம் சிறார்களுக்கு இணையாக மேலதிக பயிற்சி பெற ஆர்வம் காட்டும் அந்த மூத்த குடிமக்களின் அனுபவத்தை அறிய அவர்களை பிபிசி சந்தித்தது. டைக்வாண்டோ தற்காப்பு கலையில் பிளாக் பெல்ட் பெற்ற இவர்களுக்கு வயது ஒரு பொருட்டே இல்லை. A couple of years ago I decided it was my ambition to get a black belt when I was 75 and unbelievably it's happened. இந்த குழுவில் உள்ள பெரும்பாலானோரும் 70 வயதை கடந்தவர்கள். இங்கிலாந்தின் நார்த்தம்டன்ஷையரில் உள்ள கிராமத்தில் பயிற்சிக்காக இவர்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் கூடுகிறார்கள். இளையவர்களுக்கு சளைத்தவர்கள் அல்ல என்பதை இவர்கள் நிரூபித்து வருகிறார்கள். இந்த வயதில் ஏன் பிளாக் பெல்ட் வாங்க இவர்கள் முற்படுகிறார்கள்? I don't think I would go as far as the dance where you have to take people down. Well, I don't fancy being thrown in the ground, really. They are an example for everybody, not only for the younger or older, doesn't matter. It is great, it's amazing. அமெரிக்காவின் விஸ்கான்சின் மாகாண நெடுஞ்சாலை விபத்தில் சிக்காமல் காவல்துறை அதிகாரி ஒருவர் உயிர் தப்பிய காட்சியை உள்ளூர் காவல்துறை வெளியிட்டுள்ளது. சாலையோரத்தில் விழுந்த வாகனத்திலிருந்த ஓட்டுநரை காக்க இந்த காவல்துறை அதிகாரி முயன்றார். அப்போது கண்ணிமைக்கும் நேரத்தில் எதிரே வந்த ஒரு வாகனம் பனிச்சாலையில் வழுக்கி காவலரை நோக்கி வந்தது. அதில் சிக்காமல் உயிர் தப்பினாலும் அந்த அனுபவம் கடுமையான அதிர்ச்சியை தந்ததாக இந்த அதிகாரி கூறினார். சாலை விபத்தில் சிக்காமல் தப்பித்த அமெரிக்க வாகனத்தின் காவல்துறை அதிகாரி காட்சிகளுடன் இன்றைய செய்தி அறிக்கையை நிறைவு செய்கிறோம். வணக்கம் நேர்களே.